காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா நம்ம ரஹ்மான பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து நீங்கள் ரஹ்மான் ப்ரோவை அப்டேட் பண்ணுங்கள், அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டே இருந்தீங்க ரொம்ப நாள். பட் ஆனால் வந்து இப்போ நம்ம ரஹ்மான் ப்ரோவை பார்க்க போகிறோம், போயிட்டுருக்கேன், அவங்களுக்கு தான் போயிட்டுருக்கேன். நான் அங்கே போயிட்டு ரஹ்மான் போய் பார்க்கலாம். ஓகே, ஒரு ஐடியாவோட வந்தேன் ஓகேங்களா. கைஸ் இப்போ வந்து இது வந்து ரஹ்மானோட ஓனர், நாங்கள் இந்த வீட்டோட ஓனர் ஓகேங்களா. நம்ம செல்லம் மேலே இருக்காப்புல தலைவன், அவரோட செல்லக்குட்டி இங்கே நிற்கிறாப்புல, இங்கே நிற்கிறாப்புல தலைவன். பார்க்கிங்லாம் வீட்டாக பண்ணியிருக்காப்புல, ஏன்னா வந்து எவனை எடுத்துகிட்டு ஓடக்கூடாதுல, அதனால் பார்க்கிங்லாம் வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம தம்பி நம்ம செல்ல ரஹ்மான் மேலே இருக்கான், வாங்க அவன் போய் அவனை போய் பார்ப்போம். ஆனால் வீடியோ எடுக்கணும்னு தெரியாது. ஆமாம் கைஸ், இது அதுவும் இல்லாமல் வந்து திடீர்னு சொன்னான் ஷூட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஷூட் போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். அதனால சரி ஓகே மச்சா, கிளம்பி வரேன்டா, அப்போ மார்னிங் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால் மார்னிங் இல்லை, மதியானம் சாப்பாடு டைம் வந்துட்டேன். இல்லை சாப்பாடு நமக்கு அப்போ தானே கிடைக்கும், அதனால் அந்த டைமில் வந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் தான் இந்த டைம் வந்திருக்கேன். அதுக்கும் சாப்பாடு பற்றியன்னு சொல்லாதீங்க, அப்படிலாம் இல்லை. மச்சா கறி போனால் எப்பயும் சாப்பாடு அவங்க அம்மா போட்டுருவாங்க. அதான் ஓகேங்க, அப்பளை உள்ளே தட்டுவோமா, உள்ளே தான் இருப்பான் எப்பயுமே, இங்கே தான் உட்கா. அவன் மெயின் என்னென்னா வச்சுக்கோங்களேன், ஹாலில் தான் அவனோட ஒர்க்கே எல்லாமே, ஹாலில் மட்டும்தான் இருப்பான், ரூமுக்குள்ளே போக மாட்டான், ஹால்லேயே தான் இருப்பான். எனி டைம் நீங்கள் என்றைக்கு வந்தாலுமே ஹாலில் தான் மாப்பிள்ள இருப்பான், அதை எங்கேயுமே பார்க்க முடியாது, ஹாலில் தான் பார்க்க முடியும். ஓகே கைஸ், ஏன்னா அவங்க அண்ணன் இருக்காங்க, அவங்க அம்மா இருக்காங்க, அதனால. ஓகே கைஸ் போகலாம். மச்சான், மச்சான், நான் வந்துட்டேன். ஏ அம்மி, அம்மி ரஹ்மானே, நீ எங்கடா இங்க? ஃபுட்டேஜ் வந்தேன். எப்படி நிக்கறா பாருங்க. யாரே நீ? என்ன கேட்ட? யாரு கேட்ட? டக்குனு ரெண்டு யாரா புதுமுகமா இருக்கு. அட பாவி, எங்க அவங்க? மச்சான், காய்ஸ் நம்ம செல்லக்குடி ரஹ்மான பாத்துட்டோம், இங்க பாருங்க. குட்டி போட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்கா. ஆமா மச்சான், ஒரு சின்ன விலாக் உன்னை பத்தி கேட்டே இருந்தாங்க நம்ம ஃபேன்ஸ் எல்லாமே, அதனால ஃபஸ்ட்டு பேக் ஒத்துக்கிறேன். பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கான், நல்லா இருக்கான், நல்லா இருக்கான், பார்த்துக்கோங்க. இல்லேஷ் மச்சா நல்லா தான் இருக்கான், கௌரவையா ஹாப்பியா இருக்கான், நல்லா தான் இருக்கேன் சொல்றேன். என்ன அப்பப்போ மட்டும் தான் பெயின், அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை. சும்மா அது என்ன பற்றி பேசுறீங்க? சரி ஓகே, அதை பற்றி பேச வேணாம் ஓகேங்களா. நம்ம ஒரு வழியாக வந்தாச்சு, ரஹ்மான பார்த்தாச்சு, இதோட முடிச்சுன்னா ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ தான் வரும். அவன் வீடை வந்து சுற்றி காமி பார்த்துடலாமா? மச்சா ஓடிடுவான். அவங்க எங்க இருக்காங்க இப்ப ரெண்டு பேரும்? பக்கி காணுமா இங்க பாரு. பாருங்க எவ்வளவு அழகா கியூட்டா, அழகா வெள்ள வெள்ள. அதுவும் இது என்னென்னலாம் பண்ணுவான்னு அவன்கிட்ட கேளுங்களேன். பவுர் அடிப்பான் தினமும்,
கைஸ் நிஜமா கைஸ் நம்ம பேபி பவுடர் போடுறோம்ல குழந்தை அந்த பவுடர் எடுத்து இந்த பூனைக்கு வந்து போட்டு விடுவாங்க கைஸ். அது இங்க வாய்க்குள்ள தலையை விடுவான். ஆமாடா உன் வாய்க்குள்ள தலை விடுவில இவன் தலைய நிஜமா நீ விட்டானா பயந்து தகச்சு போயிட்டேன் என்னடா அப்படி பண்றேன்னு. தூக்கி வச்சு கடிச்சிடுவான் எல்லாம் கொஞ்சுவான் திட்டுவான் அடிப்பான் அதுதான் மெயின். அது என்ன வச்சுக்கோங்களேன் ஏதாவது தப்பு பண்ணா போச்சு மச்சான் வந்து. அதான் வந்து அவ்வளோ க்ளோஸ் ரெண்டு பேரும் இன்னொருத்தவன் காணோம் அவன் எங்க போனான்னு தெரியல. போயிட்டான் ஊயமே ஊர்மே போயிட்டா அவன். அப்ப அவ பொண்ணா இப்படி வச்சுக்க ஆனா என்ன சாப்பாடு போறீங்க என்ன தயிர் சாதம் தயிர் சாதம் மச்சானோட நினைவுகள் மச்சானோட அவ்வளோ நினைவுகள் இது எல்லாமே ஒன்று ஒன்றும் கஷ்டப்பட்டு வாங்கி கைஸ் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா வச்சுக்கோங்கன்னா இப்போ ரவுமான பாருங்க இப்போ இருக்கவன் சின்ன வயசு போட்டோ நீங்க பார்த்தது கிடையாது. அங்கே மொட்டை பாஸ் மேலே இருக்கா பாருங்க மொட்டை பாஸ் அவன் தான் ரஹ்மான். இது வந்து கொஞ்சம் வயசுக்கு வந்த ரஹ்மான் வயசுக்கு வந்த ரஹ்மான். ஓகே கைஸ் இது அவங்க அண்ணே அவங்க டேடிஸ் எல்லாமே இங்கே எல்லாமே இருக்காங்க. ரொம்ப டேடி மீன்ஸ் அத்தா அவங்க அதிகம் மச்சானோட அத்தா கால் வந்துருச்சு அவ்வளோதான் இனிமேல் பிடிக்க முடியாது மச்சான். ஓ கைஸ் இங்கே வந்து அவங்க அண்ணே இருக்காங்க அவங்க அண்ணன் எழுப்ப முடியாது கைஸ் அதான் கைஸ் அவங்க இதை இன்னொரு நாள் அவன் ஃபேமிலியை வந்து அவன் காமிப்பான் நீங்கள் அப்போ வந்து அவன் ஃபேமிலி பாருங்க. ஏன்னா நான் காமிச்சா அது கரெக்டாக இருக்காது மச்சான் காமிச்சாலும் கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா. இது இல்லாமல் நிறையா ஏன்னா இங்கே இங்கே வந்து நிறையா பொருள் என்னென்னா வச்சுக்கோங்க எங்களுக்கு மெட்டீரியலே இதான் காய்ச்சி எங்களுக்கு முக்கியமான மெட்டீரியல் எல்லாமே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மெட்டீரியல். தலைவன் எங்கே வரும் ஹெல்மெட் தலைவனோட ஹெல்மெட்டாக தான் நீங்கள் எங்கே போனால் இந்த ஹெல்மெட் போட்டு தான் மாட்டிப்பான் பார்த்துக்கோங்க ஹெல்மெட்டை பார்த்துறேன் பிடிச்சிக்கோங்க அவனை. இங்கே தான் இங்கே தான் மச்சான் படுப்பான்னு நினைக்காதீங்க கீழே தான் படுப்பான் அவன் வந்து சோபாவில் படுக்க மாட்டான் அவன் வந்து உண்மையை சொல்லணும்ல அதுதானே மெயின். மச்சான் வா மச்சான் வரல தெரியல வரல டைலாக் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சு மச்சான் ஷூட்டுக்கு கூடி சீக்கிரம் அவனுக்கு ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுங்க. ஆமா கைஸ் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் மச்சான் என் மச்சானுக்கு கல்யாணம் ஆகணுமா அவ்வளோதா என் மச்சானுக்கு கல்யாணம் ஆகுமா அவ்வளோ தப்பாத்துக்காதீங்க குழியில ஒரு சொல்ல இவன் இவன் உண்மையிலே குழியில விடணும் இன்னும் குழியில தள்ளி விடலாம் கிருப்ப இவனுக்கு முள்ளு குத்துச்சுன்னா எனக்கும் முள்ளு குத்து ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்ப உங்களை பெற்றுறாங்களா. அது சத்தியமா எப்ப மச்சான் ஊர்ல இருந்து வந்தோடனே பார்க்க வந்தேன் முன்னாடி பின்னாடி வந்து பார்க்கறதப்ப என் செப்பல்ல வந்து ஒரு முள்ளு குடிச்சு நான் தெரியவே தெரியாது அது குத்தி எனக்கு குத்திருச்சு மாப்பிள்ள பக்கத்துல வந்து என் செப்பல்ல காலை வச்சான் செருக்குன்னு போட்டாப்ல நைட்ல வந்து லைட் அடிச்சு அங்கங்க தேர்றான் மச்சா ஏதோ கடிச்சிருச்சுடா அப்படின்னு கடைசியா என் செப்பல்ல பாக்குறான் முள்ளு இவ்வளவு பேர் ஷார்ப்பா நிக்கிறாப்ல. அது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி தான் கைஸ் அவன் வந்து நல்ல பையன் வீட்டுக்கு நல்ல ஒழுக்கமான பையன் பொண்ணு பாருங்க அவங்க அம்மியாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே நல்ல பையன் கைஸ் இது வந்து இங்கே பாருங்க இந்த இது இருக்குல்ல அவங்க மீ வந்து எதில் நம்ம சார் செஞ்சாங்க இது வந்து இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றும் வந்து மீனாக தூக்கி போகிற பொருளை வந்து நினைவுச்சுன்னா வந்து அவங்க மீ வச்சுப்பாங்க இதுதான் இது ஒன்று இது இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் அந்த அந்த இதில் ப்ளவுஸில் வரும்னு நினைக்கிறேன்
இந்த மாதிரி மெட்டீரியல் அதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க தரவாணிலாம் வந்து ஒன்று டிசைன் அழகு அழகு பார்த்து 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 ஒன்று ஒன்றா செஞ்சுருக்காங்க. இது வந்து நான் சொல்லக்கூடாது பட் ஆனால் வந்து சொல்லட்டுமா, இது என்னோட ஷர்ட்டு ரவுமன் நாவசகமாக வச்சிருந்தா அது மீ வந்து சேர்த்தா இது வந்து வீணா பேரும் தூக்கி போட்டுடக்கூடாது தான் ஆரம்பித்தான், வீணா பேரும் தூக்கி போட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கே தெரியாமல் அந்த ஷர்ட்டை வச்சு ஒரு தலைவாணி செஞ்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், எனக்கே ஒரு சகல் ஷாக் ஆகிடுச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. வேறு தலைவாணி மாதிரியே இருக்கா ஆனால் ஒரு ஷர்ட்டு ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செய்வாங்க அவங்க எல்லாத்தையும் அழகு புல் இதா இங்கே வாங்க சாப்பாடுலாம் கொஞ்ச நேரத்துல இது குஜராத் இது மாதிரி ஆயிட்டா சாப்பாடு இருக்குல்ல வீடியோ சொல்லிட்டேன் சாப்பாடுக்காக தான் வந்திருக்கேன் நல்லா இருக்குன்னா ரொம்ப சாப்பிடுவாங்க அப்படியே நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே கூப்பிட்டு போறோம். என் கல்யாணத்துல எல்லா சப்ஸ்கிரைபரும் கல்யாணம் வேணாம் சொல்லிட்டு இப்ப கடைசியா எப்படி வச்சு முடிச்சா பாத்தீங்களா, என் கல்யாணத்து அன்னைக்கு தான் நான் சொன்னேன் இப்பெல்லாம் சொல்ல கல்யாணத்து அன்னைக்கு எல்லாருமே என் சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையும் கூப்பிடுறேன் எல்லாத்துக்கும் இன்விடேஷன் எல்லாத்துக்கும் இன்விடேஷன் நடந்தா தானே வா. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்.